ஓகே சனஜாஜ் மோடுக்கு ஒரு புது விடல வர இந்த விடு வந்து பேக் டு ஸ்கூல். ஸோ ஸ்கூல் மீன்ஸ் எது சொல்கிறேன்னா இந்த இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேம் போட்டுருவோம்ல, ஸோ ஏஜ் 0 to age அதே மாதிரி தான் இந்த கேமும் இருக்க போது. என்னென்னா நம்ம வந்து பொய் சொல்லணும். ஸோ இப்போ வந்து நமக்கு 5 வயசு ஆகுது. ஸோ 5 வயசுலேருந்து நம்ம எப்படிலாம் வந்து பொய் சொல்லி நம்ம வந்து எப்படிலாம் வந்து நம்ம ஸ்கூல் லைஃப் போகுது அப்படின்றதான் இந்த கேமோட கான்செப்ட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட அதே மாதிரியான சேம் டெம்ப்ளேட், பட் வந்து இது வந்து வளர வளர வேறு மாதிரி ரியாக்ஷனும் நடக்கும். ஸோ அந்த கேமில் எப்படி நிறையா விஷயம் நடந்துச்சு அதே மாதிரி தான் இந்த கேமும். ஸோ இந்த கேமை நான் புதுசாக கண்டுபிடிச்சேன். ஸோ அதனால் வந்து இது எங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஸோ இப்போ நான் வந்து சேனலுக்கு புதுசாக நீங்கள் தான் மாத்திரம் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ லைக் டார்கெட் அப்படின்றத விட இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மறந்துடாம வந்து பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து லைக் பண்ணிட்டு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மறந்துடாமல் எல்லாம் வந்து லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். டேப் டு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. பர்ஃபெக்ட் லை, கேமோட பேரே வந்து பர்ஃபெக்ட் லை. என்னடா பசங்களாம் வந்து கட்டடிக்கிறாங்கப்பா, வெளியே போகிறாங்க, டீச்சர் வந்து பாடம் நடத்துகிறாங்க, இவன் மட்டும் ஆஹா இப்போ நான் மாட்ட போகிறேன்னு நினைக்கிறேன். மாட்டிட்டேனா, ஏ ஏற முடியா அடா பாவி, டேப் டு ஜம்ப் இருங்க எனக்கு வரதான். இந்தடா ஏறி 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 ஏறி, எஸ் எஸ்கே போயிட்டா, எஸ் குட் ஜாப், கட்டடிக்கிறது குட் ஜாப்பா, ரைட்டு. ஸோ கட்டடிச்சு நெக்ஸ்ட் டே இன் ஸ்கூல். ஓகே கட்டடித்த பிறகு அடுத்த நாள் ஓ டீச்சர் பார்த்துறாங்கப்பா, டீச்சர் 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 நீ ஏன் வந்து ஸ்கூலில் நேற்று வந்து மிஸ் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து சண்டே நடச்சேன்னா இல்லை எங்கள் ஆயா வந்து செத்து போயிட்டாங்க, எங்கள் ஆண்டி வந்து செத்து போயிட்டாங்கன்னு சொல்லாமா, என்ன சொல்லலாம், நான் சண்டேன்னு சொல்லாமா இல்லை வந்து என்னோடய ஆண்டி பாசிட்டிவாவா, இதில் வந்து எது, இதில் ஒன்று வந்து ஹாப்பி ஒரு ரியாக்ஷனு, இது வந்து சேடு. எனக்கு தெரிஞ்சு எதை வந்து நம்புகிற மாதிரி சொல்லலாம்னா, எனக்கு தெரிஞ்சு சண்டேனா ஸ்கூலுக்கு வந்துட்டு தானே கட்டு அடிச்சதுனால வந்து நான் ஸ்கூலுக்கு திடீர்னு வந்து எங்கள் பாட்டு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து போயிட்டேங்க. ஓகே எங்கள் ஆன்ட்டி பாசிட்டிவே அப்படின்றாங்க, அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஓ அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம், போய் உட்காருப்பா. எட்டங்க இப்படி ஒரு ஏமாலியான டீச்சராக இருக்கேன், டான்ஸ் போட்டு டான்ஸ் டான்ஸ் போடுறாங்க வேற லெவலுங்க. ஓகே ஸோ உட்காண்டனா அட ஹாப்பியான பையன் எஸ் வேற லெவல். சீட் இன் எக்ஸாம், ஓகே எக்ஸாமில் சீட் பண்ணுமா, ஓகே. ஸோ எல்லோரும் பார்க்காம எழுதுங்க, சி ப்ளஸ் டேப் அண்ட் ஹோல்டு டு சீட், ஓகே. ஓ இவ்வளோ பார்த்து எழுதுறேனா, ஐயோ போச்சு. ஓ அவர் பார்க்குறப்ப ஓகே ஓகே இருங்க இருங்க, அவர் பார்க்குறாரா, நோ ஐயோ பார்த்துட்டாரு பார்த்துட்டாருங்க, பி ப்ளஸ் தானே. ஏய் நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் உங்கள் ரெண்டு பேரோட ஆன்சர் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா படித்தோன்னு சொல்லாமா, இல்லை அவன் வந்து என்னை ஏமாத்துறான் சார், அவன் தான் என்னை பார்த்து எழுதுறான்னு சொல்லாமா. இதை நான் கண்டிப்பாக நிறைய டைம் நான் பிட் அடித்து நிறைய டைம் மாட்டிருக்கேன், நிறைய டைம் மீன்ஸ் நான் வந்து 98 படிக்கிறப்பலாம் ஃபுல்லாக பிட்டு தான் வச்சுட்டுருவேன். ஸோ அப்போ வந்து சிம்பிளாக நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒருத்தனை பார்த்து எழுதுவேன், நான் என்ன சொல்கிறேன்னா அவன் தான் என்னை பார்த்து எழுதுறான் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை மாற்றி விட்டு எஸ்கேப் ஆகிட்டேன். ஸோ அதே டெக்னிக் தான் இங்கே. ஸோ அவன் தான் வந்து என்னை பார்த்து எழுதுறான் அப்படின்றாங்க, சொல்லியாச்சு. ஹே எந்த சார் கத்துறாரு, ஓகே போடு போடு ஆட்டத்தை போடுவோம், வெல்டன் வெல்டன். ஓ நோ வேற லெவலுங்க, வேற லெவல், கண்டினியூ கொடுப்போம். ஓகே காசுலாம் கொடுக்குறேன் இப்போ பரவாயில்ல. ஸோ லைக் பண்ணாமல் நீங்கள் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூ லயர் ஹேஷ்டாக் 981 வேர்ல்ட் லயர் ரேங்கிங், உலகத்திலே போய் சொல்கிறது நான் 981வது இடத்த பிடிச்சிருக்கேன், அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே இங்கே வந்து அவன் வந்து ஸ்கூலை வந்து கட்டடிச்சிட்டே இருக்காங்க, பேரண்ட்ஸ் மீட்டிங். ஓகே டீச்சர் வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்டே சொல்கிறாங்க, எஸ்கேப் ஆகிடலாமா சே சாரியா, சாரி சொன்னால் கண்டிப்பாக வந்து மிதி இங்கே பாருங்க, கண்டிப்பாக அடித்து பிடிச்சி மேஞ்சிருவாங்க சாரி சொன்னான் ஓகேங்களா. ஏன்னா சரண்டர் ஆகிட்டான் பையன், இதுதான் சான்ஸுன்னு சொல்லிவிட்டு அடிச்சிருவாங்க. எஸ்கேப் ஆகிடலாம், ஓடுறாமே வரட்டாமே ட்ரு, ஏங்க கவட்டை கடையில் தான் வந்து போகிறான். ஓகே இல்லை இல்லை அதே தான் நினைக்கிறேன். ஓகேங்க ஸோ இப்போ அடுத்தது, ஏய் வளர்றான்ப்பா கொஞ்சம் கொஞ்சம் க்ரோத்லாம் இருக்குது, டீச்சர் வராங்கப்பா டீச்சர் வராங்க, என்ன பேர் கொஞ்சம் கிளாஸை கவனி அப்படின்றாங்க. டேக் அ பிக்கா, ஏன்னா ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கான், வேறு ஆப்ஷனே கொடுக்கலங்க, டேக் அ பிக் தான் கொடுக்கணும் போல். ஸோ பிக்சர் என்னடா பண்ணுற, கடவுளே 18+ இருக்கக்கூடாது. ஓகே பிக்சர் எடுத்தாச்சு. ஏய் யார் உனக்கு என்ன தைரியம் நீ பிக்சர் எடுப்ப, சாரி என்னை கண்ட்ரோல் எடுக்கலாமா, தெரியாமல் எடுத்துட்டேன்னு சொல்லாமா, இல்லை எனக்கு உங்களோட இது பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லாமா. ஐயோ இது என்னடா இப்படி கேட்குறீங்க கைஸ், 18+ வருது, ஸோ மன்னிச்சிருங்க. ஸோ பார்த்துக்கலாம், நான் வந்து தெரியாமல் எடுத்துட்டேன்னா சரண்டர் ஆகிடலாம், ஸோ மன்னிச்சிருங்க தெரியாமல் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே பார்க்கலாம். ஓ ஏய் நீ வெளியே போ தயவு செஞ்சு இங்கேருந்து அப்படின்றாங்க. ஐயோ யூ ஃபெயில்டு. ஓ அப்போ அப்படி தான் கொடுக்கணுமா, ஆன்சரே அப்படி தாங்க கொடுக்கணும். ஐயோ மறுபடியும் அதை கொடுத்துறேன். ஓகே ஓகே இருங்க இருங்க, ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, நான் அப்படி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும் போல். ஸோ இருங்க டீச்சர் 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 இருங்க டீச்சர், இது நான் கிடையாது, இது அவங்க கேமோட கம்பல்சரின்றனால வேறு வழி இல்லாமல் நான் வந்து ஐ லைக் யூர் டாப் கொடுக்குறேன். ஓகே என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஆ ஸோ ஸ்வீட்டா கைஸ், வாட் இஸ் திஸ், இப்படி ஒரு டீச்சரை நான் பார்த்ததே இல்லைப்பா. சே இந்தமாதிரி டீச்சர்லாம் ஏன் எங்கள் ஸ்கூலில் வரமாட்டாங்க,
என்னங்க ஸ்கூலு? ஓகே, 961 ரேங்க் எடுத்திருக்கேன். ஸோ லைவ் காம்படிஷனில் க்ரோ ஆகலை, இன்னும் கொஞ்சம் இருக்குது அந்த லைவ், இன்னும் மீட்டர் ஃபுல்லாக ஆகணும். ஓகே, அடுத்து மறுபடியும் டீச்சர் வந்துட்டாங்க. டீச்சர் 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 என்னடாவான் என்ன நிற்கிறான், வே சார இழுக்கணுமா, இழுத்து விடு இழுத்து விடு, உட்காரா, குட் மார்னிங் மிஸ், உட்கார் சாப்பிடா. ஏய் சண்டைக்கு வருவானா? இல்லை இல்லை, ஏய் நீ எதுக்கு என் சேரை நகர்த்துன அப்படின்றாங்க. சேரோட கால் வந்து உடஞ்சிருக்குன்னு சொல்லாமா, அது வந்து அப்படி தாண்டா இருந்துச்சு, நகர்ந்து தாண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லாமா. ஸோ அப்படி தாண்டா இருந்துச்சு, அது நகர்ந்து தாண்டா இருந்துச்சு, நான் ஒன்றுமே பண்ணலடா, போடு வேற லெவலுங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்து ரூக்கி ஸ்டோரி டெல்லர். அதாவது கதை கதையாக சொல்கிறேன் நான், புதுசாக போய் சொல்கிற லெவலை தாண்டி இப்போ நான் வந்து கதை கதையாக சொல்கிறேன், கதை சொல்கிறதுல நான் எக்ஸ்போர்ட் ஆகிட்டேன். ஓகேங்களா, புள்ளிஸ் ஆர் பீட்டிங் அப் யுவர் ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்டை வந்து பசங்களாம் அடிக்கிறாங்க, ஏ மாமா காப்பாற்று மச்சான் அப்படின்றாங்க. ப்ரொடெக்ட் டீமாக ரன்னவே, ப்ரொடெக்ட் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பார்க்க சொல்கிறேன். ஸோ ரன்னவே தான் கொடுக்கணும், ரன்னவே வரட்டாம மேட்ரு, ஏண்டா ஒன்று அடிச்சுட்டா நான் என்னடா பண்ணுறது, நான் பாட்டுக்கு என் உயிரை வச்சு, ஏன் எனக்கு என் உயிர் முக்கியம்டா. ஸோ க்ரோ ஆகிற மாதிரி தெரியல, ஏ 6 ஆகிடுச்சுப்பா, 6 வயசு ஆகிடுச்சு நமக்கு. ஏய் உன்னோட எக்ஸாம்லாம் எப்படி போச்சு அப்படின்றான். நான் வந்து கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவேனா, இல்லை நான் வந்து நல்லா தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லாமா. இது காலங்காலமாக சொல்கிறது உருட்டு கேஸ், சத்தியமாக இது ஏன் இந்த உருட்டு வந்து பழசாக மாட்டேங்குதுன்னு தெரியல. எப்போவுமே எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வரப்போ ஒரு டிஸ்கஷன் நான் பண்ணுவோம்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணுவோம், மச்சா நீ எப்படி எழுதியிருக்க, என்ன எப்படி நீ இந்த குவஷன் தெரியுமா, அதெல்லாம் வந்து பண்ணுவோம். எவனாவது ஒருத்தன் கண்டிப்பாக அதை சொல்லுவான், ஓகேங்களா, ஏய் நான் ஒன்றுமே எழுதலடா, என் பேப்பரில் எதுவுமே இல்லைடா, என் பேரை தவிர என் ரிஜிஸ்டர் நம்பரை தவிர நான் பேப்பரில் எதுவுமே எழுதலடா, கன்ஃபார்ம் ஃபெயில் மச்சான் அப்படின்னு சொல்லுவான். ஓகேங்களா, அந்த பக்கி தான் 80% மேலே மார்க் எடுப்பான். ஓகேங்களா, அந்த உருட்டு உருட்டான் பார்த்தீங்களா, அவன் தான் 80% மேலே இருப்பான். இது நான் வந்து ஸ்கூலில் பார்த்துட்டேன், காலேஜில் பார்த்துட்டேன். ஸோ எப்படி எல்லா எக்ஸாம்லையும் எனக்கு இது நடந்திருக்குங்க. அது என்னென்னு எனக்கு தெரியல, இது இந்த உருட்டு ஏன் இப்படி உருட்டுறானுங்கன்னு தெரியல. எழுதுனா எழுதிட்டேன்னு சொல்லிட்டு போங்கடா அதை விட்டு. என் அதுலேயும் மறக்கவே மாட்டேங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு தடவை சொன்னால், அவர் வந்து ரிஜிஸ்டர் நம்பரு நேமை தவிர அவனை எக்ஸாம் ஷீட்டில் வேறு எதுவுமே எழுதுறேன், அப்படியே பியூர் ஒயிட் பேப்பரா மொத்தம் 0 மார்க் ஆகணும். அவன் என்ன மார்க் எடுத்தான்னு கேட்டிங்கன்னா 97 மார்க் எடுத்தான். ஓகேங்களா, அப்போ எனக்கு எவ்வளோ காண்டாகும், நான் வந்து சொல்லிட்டேன் ஓப்பனா, ஜஸ்ட் பாஸ்ரா, பாஸ் ஆகிட வேண்டாம், இது எவ்வளோ நல்ல பதில், பாஸ் ஆகிடுவேன்னு சொல்கிறது ஒரு நல்ல பதில், ஒன்றுமே எழுதலைன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு என்ன ஒரு வில்லத்தனம் பாருங்கள். என்ன நான் அவனை எழுதியிருக்கேன், நல்லா எழுதிருக்கேன்னு சொன்னால் என்ன, ஐயோ நல்லா எழுதிட்டேன் அப்படி நான் வயிறு சாக போகிறேன்னா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பக்கி இந்த வீடியோ பார்க்கும், ஓகேங்களா, அந்த பக்கிக்காக இதை நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்காக இல்லை, அந்த பக்கிக்காக நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன சொல்லலைன்னா, கண்டிப்பாக நான் ஃபெயில் ஆகிடுவேன்னு சொல்லாமல் நான் இன்னும் நல்லா எழுதிருக்கேன். நான் இப்போ சொன்னல, நம்ம நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, எதுக்கு போய் சொல்லிட்டு, நம்ம உண்மையாக சொல்கிறோம், ஏ எங்களுக்கு ஒரு $100 கொடுறா, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அடுத்த எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகிறதுக்கு அப்படின்றான். ஸோ பேரம் பேசணுமா, $50 ஓகேவா, ஏ என்னால் $25 தான் கொடுக்க முடியும், முடிஞ்சால் பண்ணு இல்லாட்டி விடு. ஸோ $25 கொடுத்தாச்சு, அவன் நமக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணுறானா. ஸோ பார்ப்போம், கெட் மணி, மணியா, ஓ அம்மாட்ட காசு வேணும், ஆமாம் 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 காசு கொடுமா, அம்மா எனக்கு காசு வேணும், ஆமாம் உனக்கு எதுக்கு காசு வேணும், சாப்பாடு வாங்குறதுக்கா இல்லை ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு, ஸ்கூல் ப்ராஜெக்ட் இப்படி தான் போய் சொல்லி காசு வாங்கணும், ஃபஸ்ட் ஸ்கூல் ப்ராஜெக்ட்னா ஓகேப்பா, பையன் வந்து படிப்புக்கு கேட்குறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து காசு கொடுத்துட்றாங்க. டே டே ஐயோ என்ன கைஸ், இது ஃபுல்லாக பொய் பொய் பொய்யாக சொல்கிறாங்க, ஃபுல்லாக உருட்டு உருட்டு உருட்டாக உருட்டின்னுக்கிறேன் அந்த கேம் ஃபுல்லாக. நைன் நல்லா இருக்குது கேம், இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, அந்த கேம் மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க, ரொம்பவே யூனிக்காக பண்ணியிருக்காங்க. இந்த கேமை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ மறந்துடாமல் வந்து லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப், எவனாவது லைக் பண்ணாமல் பாருங்கள், இருக்குது உங்களுக்கு இருக்குது, லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் எல்லோரும். ஸோ ப்ளஸ் 5 ஆகுது, ஸோ 10 வயசில் தான் வளருவான் போல், இப்போ வளரப்போகிறான்னு எனக்கே தெரியல. ஓகே, அடுத்த லெவல் போவோம். ஸோ இந்த மூக்கை பார்த்தாலே எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, அப்பா வந்துட்டுப்பா, அப்பா ஸோ கேம்ஸ் விளாட்றது போடுவோம், இப்போது நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நிறைய நேரம் விளாண்டேன் அப்படின்றப்பில் யோசிக்கிறான், என்ன பண்ணுறான் மூக்கெல்லாம் அப்படி பண்ணுறான், ப்ராங்க் ஃபாதர், ஓ அப்பா அப்பாவை வந்து ப்ராங்க் பண்ண போகிறோமா, இதான் அப்பாவா, ஓகே பாட்டிலு பக்கெட்டு, பாட்டில் தான் போட சொல்கிறானுங்க, பாட்டில் வைப்போம், ஓ மேலே டோரை திறக்கிறப்ப தட்டி விட்டுறோன்னே, ஐயோ செத்தேன், அப்பா வெறி கொண்டு திறம் போனான், ஐயோ என்னாச்சு ஏடா அது க்ளூ, இங்கே வந்து அவர் இப்படி ஓடி வந்து கை வைக்கிறாரு, என்ன வைக்கலாம், க்ளூ வைக்கலாமா இல்லை ஹேமர் வைக்கலாமா, க்ளூ வைப்போம், கம் வைப்போம், கம் வச்சு ஒட்டி விட்டுறலாம், போச்சு கை ஒட்டிக்கிச்சு, சாவையோ சாவையா, ஐயோ வேறு லெவலுங்க, நல்லா இருந்துச்சுங்க, வேறு லெவல் சம ஃபன்னாக இருந்துச்சு. அப்பனையே இப்படி அராஜகம் பண்ணுறோம் பார்த்திங்களா, மாசு கீஸ் நம்ம. ஓகே, டீச்சர் இருக்காங்க, டீச்சர் 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 எதுவும் நோட் பண்ணுறாங்க, ஐயோ பெண்ணைக்கில போட்டு, டே 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 க்ளோஸ் இயர் ஐஸ், ஆக்சுவலாக வந்து க்ளோஸ் இயர் ஐஸ்க்கு தான் வந்து கொடுக்கணும் போல், ஏன்னா இங்கே வந்து டேக்கப் பிக் ஆட் பார்க்க சொல்கிறான்,
நான் அது கொடுக்க மாட்டேன். ஸோ கண்டிப்பாக க்ளோஸ் ஏரைஸ் தான் கொடுக்க போகிறேன். க்ளோஸ் ஏரைஸ் கண்ணை முடிக்கலாம், நம்ம வந்து ஒரு ஜென்டில்மேனாக இருப்போம். டீச்சரே வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க, சே வாட் அ பாய் அப்படின்னு சொல்லி. நான் இன்னும் டீச்சர் எதுவுமே சொல்ல போகிறாங்க நெக்ஸ்ட் டேவா? ஓகே நோ, சே எதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், எதுவும் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் இந்த லெவல் ஏறிச்சுன்னா வளர்ந்துருவேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். ஏ ஸ்விம்மிங் ஃபுல்பா, ஸ்விம்மிங் ஃபுல்லு. ஓகே ஹோல்டு டு பியா, ஓ ஹோல்டு டு பீனா மிம்மி கக்கா போகிறது. ஸோ கக்கா போயிட்டான் வைத்தியகார. ஐயோ அது பொண்ணு வருதுங்க, ஆஹா அசிங்கமாக போகுமே. நான் மூக்க பிடிக்க போது அந்த பொண்ணு, ஏய் யார் உன்னை வந்து எப்படி நீ வந்து இந்த பூலுக்குள்ளே வந்து நீ வந்து கக்கா போகலாம் அப்படின்றாங்க. என்ன சொல்லலாம்னா அது வந்து லீக் ஆகிடுச்சுன்னு சொல்லாமா, இது நான் பண்ணல அப்படின்லாம். நான் பண்ணல ஓ அப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் பண்ணல, ஆல்ரெடி கக்கா போயிருந்துச்சு. ஏய் நீ மட்டும்தான் அந்த பூலில் இருக்க, அப்போ யார் பண்ணியிருப்பா அப்படின்றாங்க. ஐயோ போச்சுங்க, அவ்வளோதானா? கரெக்டாக கரெக்டாக தானே பண்ணியிருக்கேன். ஃபெயில்டு, ஓ ஏன்டா ஃபெயில்டு? நான் சொல்லணும் போல, இந்த கேமோட கான்செப்டே நம்ம வந்து நம்ம ஒரு ராங்கான பையனாக இருக்கணும். ஓகேங்களா? பூ மீட்டராக இருக்குங்க. ஆ ஓகே, ஐயோ சரி ஓகேங்க. இப்போ வந்து என்ன சொன்னால் நான் தான் பண்ணேன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கணும் போல. ஏ நீ எப்படி இந்த பூலில் வந்து நீ கக்கா போகலாம் அப்படின்றாங்க. ஏ அது ஒளிவிடுச்சு அப்படின்றாங்க, லீக் ஆகிடுச்சு அப்படின்னா. ஓ சாரி நான் கேட்க, அது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னா. யாருங்க இது, இது பூ நம்புது? ஐயோயோ சே. ஓகே ஸோ ஃபைனலி இதையும் முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஓ வளர்றாங்க ஹைட்டு, ஓ நாலு அடி இருக்கேன் நான், 4 அடியா பாய். ஓ செக் பண்ணுறாங்க அங்கே டெய்லி இந்த இது லேட்டர் தட் டே. ஸோ அதே நாளில் கடைசியாக ஓகே 4 அடி நம்ம இருந்திருக்கோம், இப்போ இங்கே வந்து செக் பண்ணலாம். சார் பிடி சார் வந்து ஏய் ஆரியோ நீ 5 அடி டாலாக ஹைட்டாக இருப்பியா அப்படின்றாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லலாம், எஸ் கோச் எக்ஸாக்ட்லி நான் 5 இருப்பேன், இல்லை நான் வந்து ஆல்மோஸ்ட் 6 அடி இருப்பேன். போய் சொல்லணும் ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் நான் 6 அடி இருப்பேன். ஐயோ ஏய் நாங்கள் இந்த மாதிரி பொய் சொல்கிறாங்களாம் டீமில் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஓ நோ சார் நம்ம 5 அடின்னு தான் சொல்லணும் போல. இருங்க வர, ஆமாம்மா நீ தெரியுமா 4 அடி தான் ஓகேங்களா. முன்னாடி காமிச்சிட்டேன் நம்ம என்ன ஹைட்டுன்றத ஓகேங்களா, எப்படி அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு தெரில. ஓகே இப்போ வந்து சார் கேட்பார் எத்தனை அடின்னு சொல்லிட்டு, நம்ம 5 அடி கரெக்டாக நம்ம 5 அடின்னு சொல்லணும். ஓகே ஐயா நான் 5 அடி ஐயா, நீ 5 அடியா? எஸ் எஸ் கோச் ஐ எம் எக்ஸாக்ட்லி 5 இன்ச். ஓகே 5 இன்ச் இல்லை 5 ஃபீட். ஓகே ஓகே கிரேட், எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆள் தான் வேணும், நம்ம நாளைக்கு மெஷர் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகே நியூ ஷூஸ். ஸோ ஹைட் வந்து 4 அடி தானே இருக்குது, மேபி அதுக்காக ஹைட் ஏற்றுறதுக்காக இருக்கும், ஹீல்ஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா எனக்கு வந்து புது ஷூ வேணும். உனக்கு எதுக்கு புது ஷூ அப்படின்றாங்க. ஸோ நாய் வந்து பழசை கடிச்சிருச்சுன்னு சொல்லாமா, இல்லை கோச் வந்து என்னை வந்து கொண்டு வர சொன்னாருன்னு சொல்லாமா? நாய் வந்து கடிச்சிருச்சுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஸோ கோச் வந்து புது ஷூ கேட்டாருமா அப்படின்னு சொன்னோன்னா தந்துடுவாங்க. ஸோ கோச் வந்து தர சொன்னார், ஓ அப்படியா சரி ஓகே இருந்தால் புது ஷூ எடுத்துக்கோ அப்படியே கொடுத்துட்டாங்கப்பா. ஆ ஸோ செலக்ட் த ஷூவா, செலக்ட் ஷூவா, எனக்கு இதில் எது பிடிச்சிருக்குன்னா எல்லோரும் இந்த சென்டர் தான் எடுப்பீங்க, பட் எனக்கு இதான் பிடிச்சிருக்கேன், ஏன்னா அதான் வந்து ஒரு மாதிரி செட்டலாக இருக்குது, எனக்கு அடிகிற கலர் பிடிக்காது அதான் தான். ஓகே அந்த ஷூ வந்து ஹைட்டான ஷூ போட்டோன்னே நான் 5 அடி. ஸோ சீட்டிங் பண்ணிட்டோம் நம்ம ஓகேங்களா. ஸோ நம்ம 4 அடி தான், பட் ஷூ வந்து கொஞ்சம் 1 இன்ச் ஹைட்னால நம்ம கொஞ்சம் ஹைட்டாக தெரியனால 5 இன்ச். நைஸ் வேறு லெவல். இப்போ நான் வந்து லைக் பண்ணுங்கள். ஓகே இங்கே ஒரு சார் வராரு, ஏய் நீ வந்து ஃபெயில் ஆகிட்ட அப்படின்றாரு. ஐயோ ஏன் சார் ஃபெயில் ஆகிட்டேன்? அழு வரலாமா இல்லை டியர் த ஷீட்? ஏ எக்ஸாம் பேப்பரை கிளிங்கடா அப்படின்னு நான் சொல்லணும்னு தோணுது, பட் அதான் ஆன்சராக இருக்கும். டியர் த ஷீட், பேப்பரை கிழிக்கணும். ஐயோயோ பேப்பரை கிழிச்சு போடுறானே, டேய் டேய் வாழ்க்கையில் கஷ்டப்பட போடுறா. நான் இப்போ சொல்கிறேன்டா கண்டிப்பாக கஷ்டப்படுறா, இதெல்லாம் இப்போ ஜாலியாக இருக்கும், நான் சொல்கிறது பூமத்தனமாக இருக்கும், பட் கன்ஃபார்ம் அனுபவிப்படா ரைட்டு. ஸோ டீச்சர் வராங்கப்பா, டீச்சர் 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 ரொம்ப நல்லாச்சு டீச்சர். பாலை த்ரோ பண்ணலாமா? ஐயோயோ டீச்சர் மேலே த்ரோ, அட பாவி ஏன்டா அவங்க பாவன்னு அவங்க பாட்டு ஏன்டா அவனை டார்ச்சர் பண்ணுறேன் டீச்சரை, யாரை த்ரோ பண்ணாத கேட்குறேன். ஆ எஸ் ஊ த்ரோ த பால், இட் கேம் ஃப்ரம் த விண்டோ, ஜெனரலில் இருந்து வந்துச்சுன்னு சொல்லாமா? நான் தான் வந்து பேஸ்பால் ப்ராக்டிஸ் பண்ணேன்னு சொல்லாமா? எஸ் நம்ம ஒத்துக்கிட்டலாம், நம்மளே சொல்லி பார்ப்போம். ஆஹா அப்படி சொல்லக்கூடாது போலயே, ராங்குன்னு நினைக்கிறேன். ஐயோயோ போச்சு, நீ சஸ்பெண்ட், ஐயோயோ சஸ்பெண்டா. ஓகே மறுபடியும் பால் தூக்கி விளையாடுச்சு. இப்போ வந்து டீச்சர் வந்து கேட்பாங்க யார் வந்து தூக்கி போட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம், விண்டோவில் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். டீச்சர் யார் தூக்கி போட்டேன்னா அது விண்டோவில் வந்து வந்துச்சு டீச்சர், எப்படி வந்துச்சுன்னு தெரில. ஓகே விண்டோவில் வந்துனே நீங்கள் எல்லாருமே சஸ்பெண்ட், நமக்கு மேலே வந்து மற்றவனுங்களாம் வந்து சஸ்பெண்ட் ஆகிட்டானுங்கப்பா. ஓகே டீச்சர் இஸ் கான், டீச்சர் வந்து போயிட்டாங்க. ஓகே இப்போ வந்து அடுத்த சார் வந்துட்டார், யார் வேறு இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு பிரின்ஸிபலா? ஓகே நாங்களாம் நாங்கள் பாம்பை பார்த்தோம் அப்படின்னு சொல்லாமா, இல்லை அவங்க ஃபயர் இருக்குன்னு சொல்லாமா? நாங்களாம் பாம்பை பார்த்தோம். ஓ நோ பாம்பு பாம்புன்னு சாரும் குதிக்கிறாரு. ஓகே சாரி வந்து பயங்கரமாக கலாய்ச்சி விட்டாச்சு. ஓகே நைஸ் வேற லெவலுங்க. ஓகே இப்போ வந்து நான் நோ வாய்ஸ் டிசீவர், அதாவது வந்து பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் நான் பொய் சொல்கிறதில்ல ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட்ப்பா டீச்சர் ஓ இங்கே கிளாஸில் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, எக்ஸாமுக்கு ஹோம்ஒர்க் இருந்தால் அப்படி அப்படின்றாங்க. ஐயோ அந்த பொண்ணு அழுகுது, என்னாச்சு
என்னங்க பேசு திட்டாங்க போல கிளாஸ்ல ஏன் பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டாங்க போல. இப்போ வந்து டீச்சரை ப்ராங்க் பண்ணோமா, ரைட்டு ப்ராங்கா பண்ணிடுவோம். பனானா போடலாமா, ரோப்பு போடலாமா? ரோப்பு போட்டால் கன்ஃபார்ம் வேஸ்ட்டு, பனானா வலிக்கி விழுகட்டும். எஸ் போடுறா வாழைப்பழத்தோல. ஓகே வலிக்கி விழுந்துட்டாங்க. அடுத்து 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 என்ன பண்ணும்? இப்போ சேரில் ஏதோ வைக்க போகிறோம். என்ன ரென்ஸ் வைக்கலாமா, க்ளூ வைக்கலாமா? ரென்ஸ் க்ளூ தான் வைக்கணும், ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, ஆடு பார்க்கணும். ஸோ க்ளூ போட்டோன்னா இந்த விவேக் சேரை தூக்கிட்டு நடப்படுற அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஓகே சரி, டீச்சரால் எந்திரிக்கும் எந்திரிச்சிட்டாங்க. ஐயோயோ இன்னொரு ரத்தம் வந்துடுதுங்க. ஐயோ சே பாவங்க, ஏங்க இப்படி கொடுமையான இருக்கான், அந்த பொண்ணு அழுகுதுன்னு சொல்லிட்டு டீச்சரை வந்து இப்படி டார்ச்சர் பண்ணுறான்ப்பா. மோசமானவனாக இருக்காங்க ஸ்கூலில். ஓகே வெளியே வந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்கப்பா. என்ன பேசுகிறாங்க? ஏய் பார்ட்டி போகலாம், பார்ட்டி பண்ணலாம் அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு போகலாமா இல்லை வந்து வீட்டுக்கு போகலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம், இதில் என்ன இருக்குது? எப்படி வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? சும்மா தான் இருக்க போகிறோம். ஏன் போகலாம் வா அப்படின்றாச்சு. ஓகே பார்ட்டிக்கு போகிறாங்கப்பா. ரைட்டு பார்ட்டியில் போட்டு ஒரே போட்டு ஆட்டம் தான், ஜாலி தான், ரன் பண்ணுறாங்கப்பா. ஐயோ அம்மா கால் பண்ணுறாங்க. ஓ ஆன்சர் பண்ணலாமா? ஆன்சர் தான் பண்ணணும், வேறு வழியில் எங்கே இருக்க? ஏய் ஏன் நீ வீட்டுக்கு வரல அப்படின்றாங்க. நான் வந்து வர வழியில் தொலைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லாமா? எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குது, நான் வந்து ஸ்கூல். ஓகே இப்படி சொல்லலாம், எல்லோருமே இப்படி தான் சொல்லுவாங்க, நம்ம தொலைஞ்சு போயிட்டோன்னா நம்ப மாட்டாங்க, பதறுவாங்க. ஸோ எனக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, அதனால் நான் லேட்டாக தான் வருவேன் அப்படி சொல்ல போகிறோம். ஆக்சுவலாக அதுதான் எல்லாருமே சொல்கிறது தான். ஓகேங்களா, எனக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குமா, படிக்கணுமா? ஓய் நல்ல நல்லா படி, நீ எனக்கு கிடச்சது கிஃப்ட்டு. பாவண்டாங்க ஒரு மோ, ஐயோ சே ரொம்ப பாவங்க. எஸ் ப்ரோக்கன் வேஸ் பாத்திரம் ஏதோ உடைக்கிறாங்களா, ஏதோ உடைக்கிறாங்க போலயே, என்ன பண்ணுறாங்க? டச் த ஜக் ட்ரங்க். ஓகே இதை தொடரா. ஓகே போச்சு, இதை உடைக்க போகிறேண்ணா. குடிக்கிறாங்க, இதோ கீழே விழுவுது. என்னடா அது ஆடுது, போச்சு உடஞ்சா? ஆஹா உடஞ்சிச்சு. இப்போ எல்லாம் நம்மளை திரும்ப வாங்கல. ஐயோ ஆண்டி வந்துச்சு. ஆஹா இது வந்து எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? இது ஃபாரின்லேருந்து வந்துச்சு நினச்சேன். என்னோட பழங்கால பொக்கிசுது யார் உடச்சா? அந்த டாக் உடச்சிச்சுன்னு சொல்லாமா? ஒரு நல்ல எடுக்கும். எஸ் ஒரு நல்ல எடுக்கும் வந்துருச்சு. டாக் உடச்சுன்னு நான் சொன்ன நம்ப மாட்டாங்க, அது ஒரு நல்ல எடுக்கிறதுனால வந்துச்சு. ஓ அப்படியா, நீங்களாம் சேஃப் தானே? ஓகே எப்படி எஸ்கேப் பண்ணி பார்த்தீங்களா? இல்லாட்டி நம்ம தலையில் பில்லை கட்டியிருக்கோம். கொஞ்சம் ஜாலியாக ஆடுறாங்க, ஆடுறதுதாங்க செம்மையாக இருக்குது. நைஸ் வேறு லெவல். ஸோ நல்லா இருந்துச்சு, ஒரு சில ப்ராங்க்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அடுத்தது வந்து ப்ளஸ் 5 மந்த்ஸ் ஆயிருக்கு, அடுத்து என்ன ப்ராங்க்னு பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன என்னவாக இருக்கும். ஓகே ஃபுட்பால் விளாட்றான், ரைட்டு. இதில் என்ன இருக்குது? ஓ டீச்சர் மறுபடியும் உன் ட்ரெஸ்லாம் ஏன் அழுக்காக இருக்குது அப்படின்றாங்க. நான் வந்து என்னை வந்து எல்லாம் கலாய்ச்சாங்க அப்படின்னு சொல்லாமா? இல்லை நான் வந்து இதில் பெற கக்கால விழுந்து எந்திரிச்சு வந்தேன், அது அழுக்கில் நான் பிறந்தோன்னே அப்படின்னு சொல்லலாம். எஸ் ஐயோ நம்ம வந்து அதை சொல்லக்கூடாது போல். ஸோ 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 இங்கே ஆல்ரெடி வெயிலாக இருக்குது, நீ சேத்துல உருண்ட்டு வந்தேன்னு பொய்யா சொல்கிற அப்படின்றாங்க. ஸோ சாரி சேரில் நான் உருண்ட்டு வந்துட்டேன் அப்படி சொல்கிறேன்னா, இல்லை இங்கே வந்து என்னை எல்லாம் கலாய்ச்சிட்டாங்க, என்னை வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. ஓகே ஓ வாய்ப்பே இல்லை. ஓகே டீச்சர் வந்து இறக்கப்பட்டாங்கப்பா. ஸோ டீச்சர்கிட்ட வந்து ஒரு இதை எடுத்துட்டோம், ப்ளேம் கேம். அது என்ன ப்ளேம் கேமு? ஓகே யார் இதை பண்ணா அப்படின்றாங்க. டாமா இல்லை வந்து எனக்கு தெரில, அவன் வந்து மாஸ்க் போட்டிருந்தான். டாம்னா யாரா? டாம் சொல்லாமா இல்லை அவன் பண்ணவன் வந்து மாஸ்க் போட்டிருக்கலாம்னு சொல்லாமா? டாம்னா எனக்கு தெரியல, மேபி இதுதான் நினைக்கிறேன். எஸ் எனக்கு யாருன்னு தெரியல, பட் ஆனால் அவன் வந்து மாஸ்க் போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே நோட் பண்ணிட்டாங்கப்பா, யார் பண்ணாங்களோ அவன் நோட் பண்ணிட்டாங்க. மாஸ்க் போட்டு இனிமேட்டு யாராக வந்தாங்கன்னா அவ்வளோ. எங்க மூக்கு பாருங்கள், இந்த லெவல் பாருங்களேன், இந்த லெவல் வந்து மூக்கு மாதிரி. ஸோ அவனோட மூக்கு வளருது. ஓகேங்களா, நான் நினச்சிட்டு இருந்தேன் அவனோட கேரக்டர் மொத்தமும் வளரும்னு நினச்சேன், அப்படி கிடையாது, இதில் மூக்கு வளர்ற மாதிரி வச்சுருக்கான். ஓகே ஸோ அடுத்தது வந்து 8 வயசு 8 பாயிண்ட். என்னடா அது, ஏய் என்னடா பண்ணுற? ஸ்வைப் டு ஓப்பன் டோரா. ஓகே ஓப்பன் பண்ணணும், பண்ணுவோம். ஓ நோ உமே காட், அது அவங்க அம்மா இல்லையா? அட பாவி, அவன் என்ன சொல்கிறான்னா உங்கள் அம்மாவுக்கு இதை தெரியாமல் பார்த்துக்கோ அப்படின்றான். ஓகேன்னு சொல்லணுமா? ஓகே ஐயோ அடப்பா. ஏய் யார் அந்த யார் அந்த சத்தம் போட்டுட்டு இருந்தா அப்படின்றாங்க. டேட் வந்து மசாஜிக்கு பண்ணிட்டு இருக்காரா? டேட் வந்து இது ஒரு தப்பான அடல்ட்டு படம் பார்த்துட்ருக்காரு, இது ஒரு அடல்ட்டு படம் பார்க்குறாரு. ஓ அப்பாவை காப்பாற்றுறோமா? அடப்பா இடே இடே. ஓகே அப்போது அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதையா? ஐயோ வேணா உள்ளே போயிட்டான். சரி நான் வந்து மாம்கிட்ட சொல்லலை, நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று கொடுக்கணும், நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுக்கலன்னா நான் மாம்கிட்ட அம்மாட்ட சொல்லிடுறேன் அப்படின்றான். புது காராக கேமிங் கன்சோல், கேமிங் கன்சோல் தான். எஸ் ஆடப்பாவி, ஒரு கேமிங் கன்சோலுக்கு ஆசைப்பட்டு வச்சு இப்படி ஒரு கேமிங் கன்சோலே நமக்கு வேணாண்டா, ஏன்டா அப்படி பண்ணுற? ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு யார் இந்த கேமிங் கன்சோலை கொடுத்தா அப்படின்றாங்க.
இதை வந்து ஃப்ரெண்டுகிட்ட இருந்து வாங்கினா இதை வந்து லாட்ரியில் நான் வந்து லாட்ரியில் ஐயோ இல்லை ஃப்ரெண்டுகிட்ட இருந்து வாங்கணும்னு சொல்லுமா ஐயோ இது தப்பு. ஸோ அப்போ பிச்சை காசெல்லாம் என்ன பண்ணேன், லாட்ரியிலேருந்து வருது ஓகே எல்லாத்துக்குமே இதை வாங்கிட்டு அதான் கரெக்டாக தான் கேட்குறேன்ப்பா. ஓகே இப்போ வந்து கரெக்டாக சொல்லுவோம், இது வந்து எனக்கு ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லலாம். எஸ் நான் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து வாங்கினேன் அப்படின்றாங்க. ஓகே அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏய் ஜாலி ஜாலி போடு. ஓ ஓசில் அம்மா நீ பாவ அப்பாவியான ஒரு ஜீவனாக இருக்கியம்மா, உன்னை ஒருத்தர் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான்னு தெரியாமல் இருக்கே, அதுவும் இந்த பன்னாடப்பைய ஒரு பிளே ஸ்டேஷனுக்கு ஆசைப்பட்டு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 வயசா ஃபுல்லாகிடுச்சா, இன்னும் கொஞ்சம் ஓகே ஏஜ் 9 ஆகிடுச்சு, இந்த மூக்கு இன்னும் ஃபில் ஆகலை. ஸோ மூக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குது, நம்ம போய் சொல்ல போய் சொல்ல நம்ம மூக்கு தான் வளருது. ஓகே ஸோ நான் வந்து ஷவர் எடுக்க போகிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்றாங்க. சரி ஓகே இதில் என்ன இருக்குது, ஆனால் ஏதாவது ஒன்று பண்ண போகிறேன். டே 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 ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க ஐயோ. சரி ஓகே பார்ப்போம், ப்ராங்க் மதர். ஓகே மதரை ப்ராங்க் பண்ணணுமா, ஓகே பெயிண்ட்டா இல்லை ஸ்லட்ஜா, ஸ்லட்ஜுனா இந்த ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கலாம், அது பெயிண்ட் ஊற்றிடலாமா, ஸ்லட்ஜு ஊற்றி பார்ப்போம். ஓகே ஸ்லட்ஜை ஊற்றியாச்சு, ஐயோ நாற்றம் அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும், நாற்றடிக்குது என்ன ஸ்மெல்லு வருது அப்படின்றாங்க. ஓகே அடுத்தது வந்து பல்லி, பல்லியை தூக்கி போட்டுறோம். ஸோ பல்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸில் இருக்குது, அவங்க அதை வேர் பண்ணலான்னு போகிறப்ப அதை பார்த்து பயந்துடுறாங்க. ஓகே இது ஏய் எனக்கு என்னடா புரியலடா, ஓகே ஆவரேஜ் போனி, இப்போ தான் நார்மலான ஒரு மனுஷங்க மாதிரி வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவரேஜ் போனியாக இருக்கேன் ரைட்டுங்க, வித்தியாசமாக இருக்குது. ஏய் ஸோ இப்போ வந்து அடுத்த ப்ராங்க்கு போய் பார்க்கலாம். ஸோ அடுத்து என்ன மாதிரி இருக்குன்னு தெரில. ஓகே அலாரம் அடிக்குது ரைட்டு, ஸோ அலாரம் அடிக்குது, டேர்ன் ஆஃப் த அலாரம். ஓகே அலாரம் ஆஃப் ஆனு அடி போடாத. ஓகே 30 மினிட்ஸ் லேட்டாக அலாரம் அடித்து அரை மணி நேரம் கழித்து மணி 8:30 ஆகிடுச்சா, ஆஹா எந்திரிச்சிட்டான்ப்பா. ஓகே அம்மா வந்துட்டாங்க. ஓகே அம்மா வந்து ஏய் ஏன் ஸ்கூலுக்கு வந்து லேட்டாகச்சு என்ன ஏன் போலே அப்படின்றாங்க. எனக்கு வந்து தலைவலிக்குதுன்னு சொல்லாமா இல்லை ஃபீவர் ஃபீவர்னு சொல்லாமா, எனக்கு வந்து ஃபீவர். ஐயோ ஃபீவர்னு சொன்னால் என்ன சொல்ல போகிறாங்க, தப்புன்னு நினைக்கிறேன். ஐ ஹாவ் ஃபீவர், இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லையே ஃபீவர்லாம் இல்லையே உடம்பு நல்லா தானே இருக்கே போய் சொல்கிறேன் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ தலைவலின்னு சொன்னால் எஸ் ஆமாம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஃபீவர்னால் வந்து தொட்டு பார்ப்பாங்க, தொட்டு பார்த்து சொல்லிடுவாங்கல்ல உடம்பு சுடவே இல்லை அப்படின்றாங்க. இதுவே தலைவலின்னா அவங்களுக்கு தெரியாது, நமக்கு தானே தெரியும் தலைவலி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதனால தான். ஸோ எனக்கு வந்து தலைவலி ரொம்ப தலைவலியாக இருக்குது. ஓ வயிறு வலி, சாரி தலைவலி இல்லை டம்மி ஆச்சுன்னா வயிறு வலி. ஓகேங்களா ஓகே அப்போ பாவம் சார் ரெஸ்ட் எடு, இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகாத ஐயோ ஐயோ. ஓகே ஸோ ட்ராப் புடி ட்ரிங்க், ஓகே என்னடா பண்ணுற ஃபோர்டு ஜான்ஸ் தான் ஆ என்ன பண்ணுறான், ஜாலியாக போயிட்டு இப்போ வந்து டேப் டு செலப்ரேட், செலப்ரேட் பண்ணுறானா ஓ டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி பண்ணுறான். இப்போ தண்ணி பாட்டில் கீழே விழுவுது, ஆஹா பிளாங்கெட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஆகிடுச்சு போச்சு. இப்போ அதை க்ளீன் பண்ண சொல்லணுமே, ஆட போனாடி ஏன்டா அப்படி க்ளீன் பண்ண விட்றீங்க. ஓகே க்ளீன் ஆகிடுச்சா, எஸ் க்ளீன் ஆகிடுச்சு. அப்பா வந்துட்டார், நல்ல அப்பா குட் ஃபாதர் வராரு. என்னாச்சு புது கார்பெட்டுக்கு அப்படின்றப்ப இது புது டிசைனு, இந்த கார்பெட் வந்து நனைஞ்சிருச்சு, இந்த இது வந்து புது டிசைன்ஸ் நியூ டிசைன் அப்படின்ற நாம ஓ அப்படியா நல்லாயிருக்கு. யோ யோ உனக்குலாம் பெரிய மனுஷன்யா, கொஞ்சமாக பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கையா, சின்ன பையன் எதாவது சொன்னாலும் நம்பிட்டு இருக்கா. ஓகே ஸோ அடுத்தது, ஸோ இப்போ அடுத்தது, ஸோ இதுக்கப்புறம் என்ன ப்ராங்க் வரும்போது, ஸோ கேண்டிஸ் சாக்லேட்டு சாப்பிட்றேன், ஜஸ்ட் சாக்லேட் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடு சாப்பிட்றா சாப்பிட்றா ஆ ஃபுல்லாக சாப்பிட்டாங்க, டப்பா ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. டாக் இருக்குங்க இங்கே, அப்போ வந்துட்டார் குட் ஃபாதர் வராரு. ஏய் யார் இந்த சாக்லேட் தான் சாப்பிட்டது, நாய் சாப்பிட்டுச்சா இல்லை பறவை வந்து பறந்து வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சா, நாய் சாப்பிட்டுருச்சு. எஸ் நான் ஒரு பெட்டு வச்சுருந்தாலும் அப்படி தான் சொல்லுவேன், ஸோ நான் கண்டிப்பாக பெட்டு மேலே தான் ஏய் கெட்ட நாய் நீ, அப்பா டாகு துரத்துறாருப்பா. ஓகே சிவம் சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டா நான் டாக் மேலே பழி போட்டா அம்மாவுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். இந்த பாத்திரத்தை மட்டும் கழுவிடுறியா நான் வந்து இல்லாதப்போ அப்படின்றாங்க. ஆஹா ஸோ கோ ஃபார் தூங்கிடலாம், எஸ் ப்ளே விடியாமல் போய் தூங்குறியா, எஸ் தூங்கிடலாம் தூங்குறது நல்லது தான். ஆட அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா பாத்திரத்தை கழுவை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து வாஷ் டிஷ்ஷஸ், பாத்திரத்தை கழுவணுமா, ஏன் நீ இதெல்லாம் பண்ண, ஏன் பாத்திரத்தை கழுவாமல் வச்சுருக்கேன், நான் படம் பார்த்துட்டுனா நான் ஹோம்ஒர்க் பண்ணாமல் ரொம்ப சின்சியராக ஹோம்ஒர்க் பண்ணாமல் தான் பண்ண முடியல அப்படின்னாச்சு. அவங்க வந்து ஓ ரொம்ப நன்றி உன்னை நினச்சி, உன்னை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது, ஐயோ புவர் மம்மி உங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது. ஓகே ஸோ அடுத்தது, ஸோ அடுத்தது வந்து என்ன பதுங்கி பதுங்கி வரா, ஓ காசு திருடுறானா ரைட் ரைட்டு ஓகே ஓகே காசு திருட்டான், அம்மா பார்க்குறாங்க காசை காணும் அப்படின்றாங்க. இப்போ நம்மகிட்ட கேட்பாங்க இங்கே ஒரு காசு வச்சுருந்தேன் பாத்தியா அப்படின்றாங்க. ஸோ இந்த மணிலாம் எங்கே போச்சு, அப்பா எடுத்துட்டாரா இல்லை திருட வந்து திருட்டானா, அப்புறம் கொத்து விட்டலாமா, எஸ் ஐயோ இல்லை 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 திருட வந்து திருட்டான்னு சொல்லணும் போல். ஆஹா ஹே அது எப்படி நடக்கும், அது வாய்ப்பு இல்லை.
ஸோ நான் கடைசியாக உனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரூமை நான் செக் பண்ணுறவா அப்படின்ற ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா காசை ஒழிக்கிறதுக்கு ஒரு இடமே இல்லைடா, இவ்வளோ இதாக பண்ணுறிய காசு எங்கே வைக்கணும்னு கூட தரகஸ். இப்போ நம்ம என்ன சொன்னால் போய் திருட வந்து காசு திருடிட்டான்னு சொல்லணும். ஓகே ஸோ இப்போ காசு அவன் எடுத்துகிட்டு ஓடிடுவானே, ஓடுறா சீக்கிரம் ஓடுறா. ஓகே எடுத்துட்டானா இப்போ வந்து எதுவுமே தெரியாதவா அப்படியே கேஷெல்லாம் வரலாம், இன்னும் ஒரு ஆக்டிங் பாருங்கள். ஓகே இந்த காசில் எங்கே போச்சு, திருட வந்து திருட்டு போயிட்டான். எஸ் திருட வந்து திருட்டு போயிட்டாமா அப்படின்றேன். எஸ் அப்படியா, அப்போ நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன். ப்ளஃப் மாஸ்டர் உருட்டுகளின் மன்னன் நான். ஓகே கா போலீஸ்கிட்டருந்து எஸ்கேப் போனோம். ஐயோ போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்களே, ஐயோ நான் போலீஸுக்கு கூப்பிட்டாங்க, எங்கே அந்த திருட எங்கே போனான் அப்படின்றாங்க. அவன் ஓடி போயிட்டேன்னா அவன் மறைஞ்சு போயிட்டான். ஆமாம் ஐயோ ஓடி போயிட்டான்னு சொன்னோமா, ஐயோ வேனஸ்டு, ஐயோ நம்ப மாட்டாங்க. ஏ இரு ஓ ரூமை செக் பண்ணுற போச்சு, மறுபடியும் மாட்டினேன் கேஸ். ஆ ரூமை செக் பண்ணிட்டாங்க, காசு இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஐயோ ஆட திருட்டு போய போல நீ தானா. ஓகே இப்போ மறுபடியும் சொல்லணும், அவன் எங்கே போயிட்டானா, ஓடி போயிட்டான் ராணவே. ஓகேங்களா, அவன் ஓடி போயிட்டான். ஓகே ஸோ அவன் ஓடி போயிட்டான் அப்படி சொல்ல வேண்டியதான். ஸோ அவனை நீ பார்த்தியா அப்படின்னு கேட்பாங்களே. ஸோ எஸ் அப்போ நான் வந்து போய் தேடுறேன் அவனை, போ போ போய் தேடு போ. எஸ் நல்லா இருந்துச்சு, எஸ் நல்லா இருந்துச்சு. ஓகே இதோட லாஸ்ட் இந்த ப்ராங்க் கூட நம்ம இந்த பாட்டை முடிச்சிக்கலாம். ஸோ கடைசி ப்ராங்கை நான் வந்து தூங்க போகிறேன், மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணாத. ஓகே ஸோ இதோ கண்டிப்பாக பண்ண போகிறான், தூங்க போகிறாங்க டிஸ்டர்ப் பண்ணாதனால இதோ ஒரு மேட்டர் இருக்குது, யோசிக்கலாம். ப்ராங்க் மதர், ஐயோ இவன் சொல்லாமலே எனக்கு தெரியுதே. ஓகே அம்மா அப்பா நிம்மதியான தூக்கம், எனக்கு செங்கல் வச்சிடலாமா பலூன் வச்சிடலாம், பலூன் இப்போ செம ஃபன்னாக இருக்கும், டம்முனு வெடிக்கும், தூக்கமே போயிடும். ஓகே தூங்க போகிறாங்கப்பா, ஓகே நான் நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகிறாங்க. ரைட் டம்மு. ஓகே இப்போ வந்து என்னாச்சு, இப்போ அடுத்து என்ன ப்ராங்க், இப்போ அடுத்து ஏதோ ஒரு இதை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹார்ட் அட்டாக் வருதா, என்னாச்சு, ஓ லைட்டு ப்ரோக்கன் பல்பு, பல்பு வந்து உடச்சி வச்சோம் வெடிச்சிடும். ஓகே எலக்ட்ரிசிட்டி ஷாக் அடிக்குது, அவங்க இப்போ லைட்டு சுவிட்ச் போட போகிறாங்க. ஆனால் பாவமே ஏன்டா இப்படி கதற விடுற ஒருத்தங்களை, அவ்வளோதான் இந்த ப்ராங்க் முடிஞ்சிச்சு. சிம்பிளான ப்ராங்க் தான் பட் நல்லா இருந்துச்சு. ஸோ ஓகே ஸோ இந்த பார்ட் நம்ம இந்தோட முடிச்சிக்கலாம். ஸோ இதுமேட்டு போக போக இன்னும் நிறையா இருக்குது கண்டென்ட், நிறையா இருக்குது, கேம் போயிட்டே இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்றது மறந்து நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கைஸ்.